இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தினை உருவாக்கி வளர்த்து மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்லாட்சி நடத்தினார்கள். புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மன் புரட்சி எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பின்னால மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தினை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் கடுமையாக உழைத்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அத்தனை தமிழருடைய உள்ளங்களிலும் நீங்காத இடம் பெற்றிருந்தார். கடந்த 2016 தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய உடல்நிலையை பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் ஆண்ட கட்சி மீண்டும் தொடர்ந்து ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற நிலையை 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்த்தார்கள். அந்த இருபெரும் மாபெரும் தலைவர்களுடைய 45 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தினை ஒரு மக்கள் இயக்கமாக வளர்த்து தந்திருந்த இந்த வேளையில் இரு அணிகளினுடைய இணைப்பும் இன்றைக்கு நிகழ்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இயக்கத்தினை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களும் தமிழகத்தினுடைய மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சி தான் என்னுடைய உள்ளத்திலும் இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.